அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது ரசமணியின் பயன்கள். இந்த வீடியோவை நான் போட வேணாம்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய வெப்சைட்லயும் இது சம்பந்தமா நிறைய இருக்கு. சரி, எதுக்கு போடணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவை பதிவிடுறேன். ரசமணி, இந்த ரசமணி எப்படி உருவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள் நம்ம கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சித்தர்கள் பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகளாக இருந்தாங்க. கர்ம சித்தர்கள், யோக சித்தர்கள், ஞான சித்தர்கள். இந்த கர்ம சித்தர்கள்னு பாத்தீங்கன்னா கர்மான சொல்லக்கூடிய கர்ம அவர்கள் செயற்கைக்கு தகுந்த போல உருவம் எடுக்காம, பிறப்பு எடுக்காம அவங்க மீண்டும் அதே உடலோட பிறவி எடுப்பாங்க. இப்படி இந்த மூன்று பிரிவுகள்ல இருந்த சித்தர்கள் எல்லாருக்கும் சிதி செய்ய மந்திரங்களாகட்டும், ஞானங்கள் ஆகட்டும், யோகங்கள் ஆகட்டும், கர்ம வினைகளை ஒழிக்கிறதுக்காகட்டும், எல்லாத்துக்கும் மூலப்பொருளா அவங்களுக்கு இருந்தது இந்த பாதரசத்துல இருந்து ரசமணியை உருவாக்கி அவங்க சித்தி பண்ணி வச்சதுனாலதான் அதை மக்களுக்கும் உபயோகப்படும் அப்படின்ட்டு அவங்க ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த ஓலைச்சுவடிகள பாத்தீங்கன்னா அந்த ரசமணியோட முழு விவரங்களும் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதுக்கான மந்திரங்கள், மூலிகைகள் எல்லாத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. அது நம்ம மனிதரோட பேராசையை பத்தி தான் தெரியாதா? அந்த ஏடுகள் கிடைச்சவங்க ஒன்ன மறைச்சு ஒன்ன மறைச்சு ஒன்ன மறைச்சு இப்படியே போய் 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 மறைச்சு மறைச்சு இன்னைக்கு அந்த 100% ஒரு 1% தான் நமக்கு அதனுடைய விவரங்கள் இருக்கு. அந்த 1% வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த ரசமணிய செஞ்சு அணிஞ்சிட்டு இருக்கோம். இந்த ரசமணி எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த பாதரசம் எதிலிருந்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி லிங்கம்னு சொல்லக்கூடிய லிங்கத்தில இருந்து தான் அதை தழுவத்துல போட்டு தூள் பண்ணி எரிச்சு அதுல இருந்து பாதரசத்தை எடுப்பாங்க. பாதரசத்தை மணியா கட்டுறதுக்கு மூலிகைகள், உபரசங்கள், பாஷாணங்கள், காரசாரங்கள் இதுல இருந்து அரைக்கிறது, எரிக்கிறது, புடம்புறது, இந்த மாதிரி முறைகளை செஞ்சு பாதரசம் மணிய கட்டுவாங்க. இதால காரிய சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி போன்றவைகள் நமக்கு கைகூடும். இதுல பாஷாணங்கள்னு பாத்தீங்கன்னா 64 வகை இருக்கு. இந்த 64 கடும் நஞ்சுத்தன்மை கொண்டவை. இதுல பாத்தீங்கன்னா 32 பாஷாணங்கள் வந்து இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியது. மீதி இருக்கிற 32 பாஷாணங்களையும் நாம செயற்கை முறையில தயாரிச்சு வச்சு. அடுத்தது காரசாரங்கள் பாத்தீங்கன்னா, இது வந்து உப்பு வகையை சேர்ந்ததாகும். இதுல காரணம் சொல்லப்படுவது வந்து வெங்காரத்தை குறிக்குது. சாரம் சொல்லக்கூடியது வந்து நவசாரத்தையும் குறிக்கிறது. இந்த உப்பு வகைகள்னு பாத்தீங்கன்னா 15 வகையான உப்புகள் இருக்கு. அவை இயற்கையா கிடைக்கக்கூடிய உப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, சீனம் இது வந்து படிகாரக்கல் சொல்லுவோம், சூடன், பூநீர், பச்சை கற்பூரம், கல்லுப்பு, கடல் நுரை, மீனம்பர், கறி உப்பு, வெடி உப்பு, பொன்னம்பர், இதெல்லாம் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய உப்புகள். இதுல செயற்கை உப்பு பாத்தீங்கன்னா இந்து உப்பு, நவச்சாரம், எவச்சாரம், வெங்காரம், துருசு, கெந்தி உப்பு, சக்திச்சாரம், வளை உப்பு, ஏகபாரசாரம், திலாலாவனம், காய்ச்சலாவனம், சிந்துலாவனம், கொந்திலாவனம், பிடலாவனம், பொருட்டல் உப்பு, இப்படி இதெல்லாம் வந்து செயற்கையா செய்யக்கூடிய உப்புகள். இதெல்லாம் இந்த பாதரசத்தை கட்டுறதுக்கு மூலிகைகள் பாத்தீங்கன்னா, கரு ஊமத்தை, ஊமத்தை, கல்தாமரை, விடதேர், தேவதாளி, உப்புமேனி, கோழியாவரை, கரந்தை, கொட்டைக்கரந்தை, விஷ்ணு கரந்தை, வெற்றிலை, பேய்பீர்க்கு, பிரண்டை, அரைக்கரை, பொன்னாவரை, பொன்னூமத்தை, கோரக்கர்மூலி, நத்தசூரி, அழுகண்ணி, கொழுகண்ணி, நாயுருவி, இந்த மூலிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரசத்தை கட்டக்கூடிய தன்மைகள் இருக்கு. இதுக்கு இது எல்லாத்தையும் விட விராலி மூலிகை, இதுல துருசு சொன்ன மாதிரி அதுல கட்டக்கூடிய ரசமணிக்கு சக்திகள் அதிகம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த விராலி மிக உயர்ந்ததா சித்தர்களால் கருதப்படுகிறது. இந்த மூலிகை பாத்தீங்கன்னா சாறு வராது. இதுல சாறு எடுக்கிறதுக்கு துருச சுண்ணம் பண்ணி அதுல இருந்து விராலியோட சாறை எடுத்து நம்ம பாதரசத்தை ரசமணியா மாத்தணும். இந்த மாதிரி பாதரசத்தை மணியா மாத்தி ஒரு மனிதன் உபயோகப்படுத்தினா அவனோட சுவாசமாகிய 21,600 மூல நாடிகளில் இருக்கிற குண்டலினி ஆற்றலை அவனோட உச்சிக்குழிக்கு வந்து திறக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடலில் உள்ள அண்ணாக்கும் உண்ணாக்கும் இணைய உடலில் உள்ள மண்டலம் திறந்து அமிர்தம் கசிந்து இறங்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த ரசமணி உண்மையானதா இல்ல போலியானதான் எப்படி தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, உண்மையான மணி நெருப்புக்கு ஓடக்கூடாது, உலோக கலப்பு இல்லாததாக இருக்கணும், கீழே விழுந்தாலும் உடையக்கூடாது, ரசமணி கருக்க கூடாது, இரு பெரு விரல்களுக்கு இடையே வைத்தால் சுழல வேண்டும், அடுத்தது உள்ளங்கையில் வைத்தால் பலுவா இருக்கணும், சூடாகவும் இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஒரு டம்ளர்ல பாலை ஊத்தி இந்த மணி அதுல போட்டா பால் வந்து குறையணும், அது வந்து அந்த ரசமணி இழுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, சாதாரணமே பாத்தீங்கன்னாவே சுக்கரனை போல் ஒளி வீச வேண்டும் சொல்றாங்க. பசுவோட முதுகுல வைக்கும் போது பால் சுரக்க கூடாது, அதை எடுத்தவுடன் சுரக்கிறத விட
ஃபேட்டை அதிகமாக சுரக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசமணியை இடுப்பில் கட்டின்னு பெண்களுடன் உடல் உறவுக்குள்ள விந்து விழுதல் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரசமணியை அதை நாக்கு கடியில் வச்சுக்கிட்டு தியானிக்கும் போது யோகம் எளிதில் சித்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தன்மைகள் உண்மையான ரசமணிக்கு உண்டு. இந்த ரசமணி பார்த்தீங்கன்னா பரம்பரமணி, பராபரமணி, அரும்பரல் மணி, ககனம் மணி, சரவொளி மணி, கலைநிறை மணி, வித்தகமணி, சித்திசை மணி, வளரொளி மணி, இப்படி 9 வகையான மணிகள்னு சொல்கிறாங்க. குளிகைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுரூப குளிகை வந்து முதல் தரமும், சூட்சும குளிகை இரண்டாம் தரமும், கமலனி குளிகை மூன்றாம் தரமும், அட்டமா சித்தி குளிகை நான்காம் தரம், கமலனி குளிகை ஐந்தாம் தரம், யோகினி குளிகை ஆறாம் தரம், விண்ணேகி குளிகை ஏழாம் தரம், பரிசவேதி குளிகை எட்டாம் தரம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் காமதேனு குளிகை, மோகினி குளிகை, சந்தன குளிகை, அச்சய குளிகை, ககன குளிகை, சகட குளிகை, சத்தவேதி குளிகைன்னு நிறைய இருக்குது. சரி, ரசமணியாக வாங்கிட்டோம். இது எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் கருப்பு நிறம் அப்படி இல்லைன்னா பச்சை நிறம் உள்ள கட்டி மார்பக குயில தொங்க விடணும். புதன்கிழமை கட்டணும். இது வந்து புதனோட வீரியம் கொண்ட பாதரசம், அதனால் புதன்கிழமை கட்டணும். அதேமாரி இந்த ரசமணி புதன்கிழமையில் நல்ல வீரியத்தோட பலன் தரும். எனவே தான் இந்த புதன்கிழமை தரும் நம்ம குடிக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் இந்த ரசமணியை கழட்டி ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு அந்த ரசமணி எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவங்களும் காமத்தை கட்டுப்படுத்த முடியாதவங்களும் இந்த குளிகளால் கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. வயதானாலும் இளமையுடன் வைத்திருக்கும் சக்தி இந்த ரசமணிக்கு உண்டு அப்படின்றாங்க. அப்புறம் ரசமணி அனுபவரை தோற்றப்புலியுடன் வைத்திருக்கும் விந்தணுவை கட்டிப்படுத்தும் சக்தி ரசமணிக்கு உண்டு சொல்றாங்க. ரசமணி அணிந்தால் காரிய சித்தி, வாக்கு புலிதம் போன்றவை எளிதாக அடையலாம்னு சொல்றாங்க. தீராத நோயில இருக்கிறவங்களுக்கு இந்த ரசமணி அணிஞ்சா நோய் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரசமணி அணிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு நல்ல காரியமாகட்டும் இல்ல கெட்ட காரியமாகட்டும் தயவு செஞ்சு கெட்ட காரியத்தில செஞ்சிடாதீங்க, அது உடனே பலித்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரசமணிக்கு பஞ்சபூதங்களையும் வசியப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ரசமணி அணிவதால முன்னோர்கள் இட்ட சாபமும் படிப்படியாக குறையும், தீய கதிர்வீச்சுகள் இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. எதிரிகள் தொல்லை இருக்காது. நாம எந்த ஒரு மந்திரத்தை ஜபிச்சாலும் அது உடனே நமக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. விஷப்பூச்சிகள் தீண்டாதுன்னு சொல்றாங்க. நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க நமக்கு நண்பனாவான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வழியா இருந்தாலும் நமக்கு பணம் வந்த வண்ணம் இருக்குன்னு சொல்றாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூடுவார்கள். நமக்கு கிரக கோளாறுகள் பாதிப்பு இருந்தா அதுவும் தீரும்னு சொல்றாங்க. ரசமணி அணிந்தால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ரசமணி அணிஞ்சா வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சமநிலையில இருக்க வைக்கணும்னு சொல்றாங்க. இதுல வாதம் பாத்தீங்கன்னா நமது உடல் வளர்ச்சிக்கு உரிய வாய்வு, பித்தம் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வெப்பத்தை கொடுக்கக்கூடியது, கபம் பாத்தீங்கன்னா குளிர்ச்சிய கொடுக்கக்கூடியது. இந்த மூன்றுல ஏதாவது ஒன்னு குறைஞ்சாலும், வாதம் குறைஞ்சாலும் 1482 வியாதிகள் வரும்னு சொல்றாங்க. பித்தம் கூடி குறைஞ்சாலும் 1482 வியாதிகள் வரும்னு சொல்றாங்க. கபம் கூடி குறைஞ்சாலும் 1482 வியாதிகள் வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரசமணி அணிவதால சமநிலைப்படுத்தி நம் உடம்புல ஒரே சீரான வெப்பநிலையும் ஆகட்டும் குளிர்ச்சி நிலையாகட்டும் வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குண்டலினி அடிநாதமான கருமையதை சுத்தி செய்யும் தன்மை இந்த ரசமணிக்கு உண்டுன்னு சொல்றாங்க. உடல் உறுப்புகள் சரியா இயங்குவதற்கு இந்த ரசமணி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்றாங்க. ரசமணியை அணிஞ்சு கொண்டா அணிந்தவரோட உள் ஒளி தூண்டப்பட்டு முகம் பிரகாசமாகுமா, சிந்தனை புத்திசாலித்தனம் மிளிரும். வயதானாலும் இளமையுடன் வைத்திருக்கும் சக்தி இந்த ரசமணிக்கு எப்போதும் உண்டு. மேலும் ரசமணி அணிபவரை தோற்றப்புலியுடன் வைத்திருக்கும் பேய், பிசாசு, காத்து கருப்பு மற்றும் துஷ்ட சக்திகளிடமிருந்து நம்மை காத்து நிற்கும் சக்தி இதற்கு உண்டுன்னு சொல்றாங்க. செய்வினை, காத்து கருப்பு, பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்திகளை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் ரசமணி பயன்படுதுன்னு சொல்றாங்க. நியாயமான வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்குன்னு சொல்றாங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது விபத்துகளை தடுக்கும் தன்மை ரசமணிக்கு நிச்சயம் உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து அணிபவர்களுக்கு தான், செய்கிறவங்களுக்கு கிடையாது. செய்கிறவங்களுக்கு என்னைக்குமே சோதனைகள் காத்துட்டே இருக்கு. ஏன்னா நாங்க ஒவ்வொரு புது முயற்சிகள் செய்யும் போதும் எங்களுக்கு சோதனைகள் நிச்சயம் கொடுப்பாங்க. அதை நாங்க சமாளிச்சு மீண்டு வரணும். அதனால செய்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகன விபத்துகள்ன்றது சர்வசாதாரணமாயிடும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்யறவங்களோட என்னைக்குமே உயிர் பலி வாங்காது. சிறு சிறு காயங்கள் அந்த வேலையை நாங்க செய்ய விடாம தடுக்கிறதுக்கு சிறு சிறு விபத்துகள் எங்களுக்கு நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை மேலெங்கு நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பு தருவோம். அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்கள் இதுல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதோட பயன்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம் பழகுது. எது எப்படியோ
நமக்கு சித்தர்களால ஒரு வரம் ரசமணி கிடைச்சது. நாம செஞ்ச புண்ணியம்னு தான் நினைக்கணும். அதால நமக்கு ஆகாயத்துல பறக்கிறதோ மாயமம் பறைகிறதோ இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ அது இரண்டாம் பட்சம். நம் உடம்புல எந்த நோய் நொடி இல்லாம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா நோய் இல்லாத மனிதன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நோய்கள் பரவலா பரவி இருக்கு. அந்த நோய்கள் இருந்து இந்த ரசமணி நம்மளை காக்கணும்னு நினைச்சா அது ஒரு சந்தோஷமே. அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி. ஓம் மச்சமுனி.